தமிழ்நாட்டில் எல்லா வருடமும் பொங்கல் பரிசு பொருட்கள் வழங்கப்படும். கடந்த 2022 வருடம் மொத்தம் 21 பொருட்கள் அடங்கிய பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது. ஆனால் இந்த வருடம் பரிசு பொருட்களில் மாற்றம் செய்யப்பட்டு பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு உள்ளிட்ட பரிசு பொருட்கள் மட்டுமே வழங்கப்பட்டது. அதோடு வழங்கப்படாத மற்ற பொருட்களுக்காக 1000 ரூபாய் பணம் வழங்கப்பட்டது. கரும்பு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கரும்பு விநியோகம் செய்யப்படவில்லை என்று முதலில் அறிவிக்கப்பட்டது. இதை எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சித்தன. முக்கியமாக அதிமுக சார்பாக இதற்கு எதிராக போராட்டமும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனால் வேறு வழியின்றி கரும்புடன் சேர்த்து 1000 ரூபாய் பணமும் வழங்கப்பட்டது. இருப்பினும் பொங்கலுக்கு கொடுக்கப்பட்ட பரிசு தொகுப்பில் பெரும்பாலானவை ஆந்திர மற்றும் கர்நாடக மாநிலத்தில் தயாரிக்கப்பட்டவையாக இருந்தது விமர்சனத்துக்கு உள்ளானது. இந்த நிலையில்தான் மீண்டும் 2024 வருடம் பொங்கல், அதாவது அடுத்த மாதம் வரவுள்ள பொங்கலுக்காக தமிழ்நாட்டில் பொங்கல் பரிசு தொகையாக ரூபாய் 1000 வழங்க அரசு திட்டம் போட்டுள்ளதாக தகவல்கள் வருகின்றன. ஆதார் எண் அடிப்படையில் ஆய்வு செய்தபோது மொத்தமுள்ள 2.20 கோடி ரேஷன் கார்டுதாரர்களில் 14.60 லட்சம் பேருக்கு வங்கி கணக்குகள் இல்லை என்று தெரியவந்துள்ளது. இதனால் ரேஷன் கடைகளில் நேரடியாக ரொக்கமாக பணத்தை வழங்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. 2 500 ரூபாய் தாள்கள் மூலம் பணத்தை கொடுக்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. முன்னதாக மகளிர் உரிமை தொகையுடன் சேர்த்து இந்த பணம் வங்கிகளில் போடப்படலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் பொங்கல் பரிசு தொகை மற்றும் மகளிர் உரிமை தொகை இரண்டும் ஒன்றாக வழங்கப்படாது, தனித்தனியாக வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு வட்டாரங்கள் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரேஷன் கார்டு உள்ள எல்லோருக்கும் வங்கிக் கணக்கு விவரங்கள் இல்லை. சிலருக்கு வங்கிக் கணக்குகள் இல்லை, அதனால் இரண்டும் தனித்தனியாக வழங்கப்படும். உரிமை தொகை எப்போது போல வங்கிக் கணக்கில் போடப்படும், பொங்கல் பரிசு ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் வரும் டிசம்பர் மாதம் மேலும் சில பயனாளிகளுக்கு பணம் அளிக்கப்படும் என்று அரசு தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி இந்த திட்டத்தில் மீண்டும் சேர 11.8 லட்சம் பேர் மறு விண்ணப்பம் கொடுத்துள்ளனர். இதில் விடுபட்டவர்களின் விண்ணப்பங்கள் மீண்டும் ஆய்வு செய்யப்பட்டு கூடுதலாக மேலும் சில தகுதியான நபர்கள் சேர்க்கப்பட உள்ளனர். அவர்களுக்கு அடுத்த மாதம் முதலே பணம் வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. மேலும் பணம் வழங்கும் தேதியான 15 தேதியில் மாற்றம் செய்யப்படலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது.